அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரின் கொலை தொடர்பாக தொடர்ந்து கைது நடவடிக்கை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது சென்னை காவல்துறை சம்மன் அனுப்பியதை அடுத்து பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி பால் கனகராஜ் விசாரணைக்கு நேரில் ஆஜராகியுள்ளார். ஏற்கனவே அவரின் கொலை தொடர்பாக அரசியல் கட்சியினர் அதுமட்டுமின்றி ரவுடிகளின் தலையீடு இருப்பதாக கருதி அவர்களை கைது செய்து விசாரணை நடந்து வரும் நிலையில் தற்போது நேரில் விசாரணைக்காக பாஜக நிர்வாகி பால் கனகராஜ் ஆஜராகியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், இப்ப நேரில் ஆஜராகி இருக்கக்கூடிய பால் கனகராஜ் கிட்ட விசாரணையை என்ன மாதிரி நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருக்காங்க? அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விசாரணையின் போது? பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக நிர்வாகி வழக்கறிஞருமான பால் கனகராஜ் தற்போது விசாரணைக்கு நேர் ஆஜராகி குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரும் பாஜக நிர்வாகியுமான பால் கனகராஜ் நேரில் ஆஜராகுமாறு சென்னை போலீசார் சம்மன் அளித்திருந்தனர். குறிப்பாக இன்று காலை சரியாக 11 மணி அளவில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்திருந்தனர். இந்நிலையில் தான் தற்போது பால் கனகராஜ் எழும்பூர் ராசபுரம் மைதானத்தில் இருக்கக்கூடிய காவல் பிரிவில் தற்போது விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். குறிப்பாக கடந்த மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தற்போது வரை 22 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திமுக வழக்கறிஞர் அருள், திருவேங்கடம், திருமலை, திருநின்றவூர் பாஜக நிர்வாகி செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், கோகுல், விஜய், அதேபோன்று தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி துணைத் தலைவர் ஹரிஹரன், அதிமுக நிர்வாகி மலர்குடி, திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ், வடசென்னை பாஜக நிர்வாகி அஞ்சலை உள்ளிட்ட 22 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் வந்து ரவுடி நாகேந்திரனுக்கு தொடர்பு இருக்கிறது என கூறி நேற்று வந்து அவரது பெயரை வந்து வழக்கு பதிவில் சேர்த்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது பாஜக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சம்பவத்தில் ரவுடி நாகேந்திரன் ஆகியோர் வழக்கறிஞர் சில ஆண்டுகளுக்கு முன்பு பால் கனகராஜ் நடத்தி வந்ததால் அது தொடர்பாக விசாரிக்க தற்போது போலீசார் சம்மன் தற்போது விசாரணைக்கு அவர் ஆஜராக இருக்கிறார். அவருடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.